வணக்கம். அதாவது டுடே ஜிகே பார்ட் டூவில் வந்து சில கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதாவது ரிலீஜியஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து முக்கியமாக ஒரு மூன்று பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று திருவருட் பிரகாச வள்ளலார், ரெண்டாவது ஐயா வைகுந்தர், மூன்றாவது வந்து அயோத்திதாச பண்டிதர். இவங்க மூணு பற்றியும் இப்போ நியூ 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்லாம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இந்த கேள்விகள்லாம் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? சரி, முதல்ல பார்க்கக்கூடியது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. திரு அருட் பிரகாச வள்ளலார், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்தியவர் வந்து திரு அருட் பிரகாச வள்ளலார். இவருடைய பாடல்கள்லாம் வந்து தொகுத்து, அதாவது திருவருட்பா அப்படின்னு வழங்கப்படுது. திருவருட்பா அப்படிங்கிறது தான் இவருடைய முழு நூல்கள்லாம் தொகுத்து வழங்க ஒரு புத்தகம், சரிங்களா? அடுத்தது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தார். அடுத்தது வைகுண்ட சுவாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். வைகுண்ட சுவாமிகள் அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? அதாவது அவங்க பெற்றோர் வந்து, அதாவது முடிச்சிடும் பெருமாள் அப்படின்னு ஒரு பேர், முடிச்சிடும் பெருமாள்னு வச்சாங்க. ஆனால் வந்து அப்பர் கேஸ்ட், அதாவது உயர் சாதியினர் வந்து இது போல் பேர் வைக்கக்கூடாதுன்னு அவங்கள இது பண்ணதுனால அவருக்கு வந்து முத்துக்குட்டின்னு பேர் வச்சாங்க அவங்க பெற்றோர். இதுதான் அதோட வேறுபாடு. அதாவது முடிச்சிடும் பெருமாள் அப்படிங்கிறது வந்து முத்துக்குட்டின்னு வச்சுட்டாங்க. அப்புறம்தான் அவருக்கு வந்து வைகுந்தர், வைகுந்தர்னு அவர் வைகுந்தர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அது வேறு, ஓகேங்களா? மொத்தம் மூன்று பேர் அவருக்கு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஒன்று வந்து அவங்க முதல்ல வச்ச பேர் வைக்கக்கூடாதுன்னு அப்பர் கேஸ்ட், அதாவது உயர் ஜாதியினால் மறுக்கப்பட்டதுனால முத்துக்குட்டின்னு வச்சாங்க. முத்துக்குட்டி தான் மறுபடி வந்து வைகுந்தராக மாறுறாரு, அவ்வளோதான். இது தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஓகேங்களா? சரி, வைகுண்ட சுவாமிகள் ஏற்படுத்திய சமாஜத்தின் பெயர் என்ன? இவர் ஏற்படுத்தின ஒரு, இப்போது வழிபட்டுக்கிட்டு வராங்க, அதாவது திருநெல்வேலியிலாம் இது வந்து இதாக இருக்குது, அதாவது நாகர்கோயில் அந்த ஏரியாவில், ஓகேங்களா? சமத்துவ சமாஜம், சமத்துவ சமாஜம், அதாவது இவங்க வந்து எந்த மதத்தையும் பின்பற்றுறவங்க கிடையாது. பொதுவான, அதாவது கேஸ்டிசமே இதில் கிடையாது. முக்கியமான சொல்லக்கூடியது வந்து கேஸ்டே கிடையாது. அது அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட் எல்லாமே இது உள்ளார வந்துட்டால் இவங்க அதுக்கு கேஸ்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை பின்பற்றுறாங்க. அதே போல் தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்த திருவருப்ப பிரகாச வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, கேஸ்டிசத்தை எதிர்க்கிறாரு, அதுலேயும் வந்து கேஸ்டிசம் கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம லிங்காயத்தெல்லாம் முதல்ல பார்த்தோம்ல, அதுபோல் தான் இதுவும். அடுத்தது வைகுண்ட சாமிகள் அவர்களை பின்பற்றுவோர் எப்படி அழைக்கப்படுவார்? அதாவது அவரை பின்பற்றுறவங்க வந்து ஐயா வழி பின்பற்றுவோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா வழி அவரோட பின்பற்றுறவங்க பேர், அதாவது அவரை பின்பற்றுறவங்களுக்கு வந்து ஐயா வழி பின்பற்றுவோர்னு அழைக்கப்படுறாங்க. அயோத்திதாச பண்டிதர் ஏற்படுத்திய சங்கத்தின் பெயர் என்ன? இது அயோத்திதாசர பண்டிதரை பற்றின விவரங்கள்லாம் அதில் வரும். அத்வைதானந்த சபா, அத்வைதானந்த சபா, அயோத்திதாச பண்டிதர் ஏற்படுத்திய சங்கத்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அத்வைதானந்த சபா, அதாவது திராவிடர் கழகங்கிறது ஒன்று வந்து பெரியார் தோற்றுவித்தது. அதுக்கு முன்னாடியே வந்து திராவிட கழகம், அதாவது இரு போடாமல், ஓகேங்களா? இப்போ திராவிடர் கழகம்னு இல்லாமல் இது திராவிடர் கழகம்னு போட்டால் அது வந்து பெரியார் தோற்றுவித்தது. இதுவே திராவிட கழகம் அப்படிங்கிறது யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னா, ஜான் ரத்தினம், அதாவது ஜான் ரத்தினம்ங்கிறவரும் அயோத்திதாச பண்டிதரும் ரெண்டு பேரும் ஏற்படுத்தியது. ஜான் ரத்தினம், அயோத்திதாச பண்டிதர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்படுத்தியது. திராவிட கழகம், அதாவது திராவிட கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 1882 அயோத்திதாசர் வெளியிட்ட மாத இதழின் பெயர் என்ன? மந்த்லி மேகசின் சொல்லுவாங்க, அது வந்து திராவிட பாண்டியன், திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவர் வெளியிட்டார். திராவிட பாண்டியன் வெளியிடப்பட்ட ஆண்டு 1885, ஓகேங்களா? அடுத்தது திராவிட மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது திராவிட மகாஜன சபையை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம். அது வந்து அயோத்திதாச பண்டிதர். அது ஏற்படுத்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1891. அயோத்திதாச பண்டிதர் வெளியிட்ட நாளிதழ், அதாவது நாளிதழ் கிடையாது, நாளிதழ், நாளிதழ் அப்படின்னு வரும், இது ரெண்டு சேர்த்தா நாளிதழ்னு, ஓகேங்களா? நாளிதழ் பெயர் என்ன?
ஒரு பைசா தமிழன், ஒரு பைசா தமிழன் ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்லேயும் இருக்கும் பழைய புக்கில். இது வந்து ஒரு பைசா தமிழன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடியது. அதனால் ஜிகே பார்ட்லேயும் இது கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கலாம் இந்த தடவை, சரிங்களா. அடுத்தது, ஒரு பைசா தமிழன் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? அதாவது ஒரு பைசா தமிழங்கிற டெய்லி நியூஸ் பேப்பர் வெளியிடப்பட்ட ஆண்டு 1907. அதாவது இவர் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 1914, அவர் இறக்கிற வரைக்கும் இந்த நாளிதழ் வந்து வெளிவந்துக்கிட்டு இருந்தது, சரிங்களா. அவ்வளோதான், ஐதுதாச பண்டிதர் பற்றியும் இந்த மூன்று பேரை பற்றியும் ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பிடிஎஃப் வந்து இதில் வந்து கீழே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது அக்ரோபேட் ரீடர் வந்து நீங்கள் சைன் இன் பண்ணால் தான் பண்ணலாம், சைன் இன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.